வெல்கம் டு ஆன்லைன் சம்மந்தமாக நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 744 ப்ளஸ் வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள். இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 6/6/2023 நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்றத பார்க்குறக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கே இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூபிஎஸ்சிலேருந்து 2023 ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதை தமிழில் அரசு பணி தேர்வாணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து தான் இந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸுக்கான வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூபிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா NDA 2 CDS 2 அப்படின்ற ரெண்டு விதமான ரெக்யூர்மெண்ட்லேருந்து தான் இந்த 744 ப்ளஸ் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்டிஏ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. சிடிஎஸ் அப்படின்னா கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி NDA 2 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மூன்று படைகளுமே ஏதாச்சும் ஒரு படையில் நீங்கள் வந்து ஆஃபீஸர் ரேங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ரெக்யூர்மெண்ட் மூலிமா உங்களால் ஜாயின் பண்ண முடியும். இந்த யூபிஎஸ்சி NDA 2 ரெக்யூர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 395 ப்ளஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 16 வயதுலேருந்து 19 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். அதாவது அன்மேட் மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அதாவது திருமணம் ஆகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 6/6/2023 நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, அப்ளை பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து என்டிஏ சிடிஎஸ் ரெக்யூர்மெண்ட் 2023 அப்படின்ற மாதிரி பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான வீடியோ லிங்க் இருக்குது, மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி CDS 2. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி அகாடமி, நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி என்ற இந்த மூன்று படைப்பிரிவுகளுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூபிஎஸ்சி CDS 2 ரெக்யூர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 349 ப்ளஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 26 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். இதுக்குமே அன்மேட் மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 6/6/2023 ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்முடைய சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடான தகவல்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இராணுவம் மற்றும் துணை இராணுவ படைப்பிரிவுலேருந்து வெளியிடக்கூடிய நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்கள் நோட்டிஃபிகேஷனும். நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.